அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய வெகுமதிகளிலே மிகப்பெரிய உன்னதமான வெகுமதி இபாதுர் ரஹ்மான். நாமெல்லாம் யாருங்க? அல்லாஹ்வுடைய அடியார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்பதற்குண்டான அடையாளமே என்னென்றா, சஜிதா செய்வது. சஜிதா, சஜிதாங்கிறது எதுக்கு? தலையை சிரசை கீழே பூமியிலே வைத்து வேண்டுவது யாரிடத்திலே? படைத்தவனிடத்தில் மட்டும்தான். வேற யாருக்கு சிரசாய்க்க கூடாது, தலை சாய்க்க கூடாது. சலாம் சொல்லும் போது கூட நினைச்சக்கூடாது, இப்படி தலை சாய்க்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு அந்த வியாதி நம்மகிட்ட தொத்திக்குச்சு. ஏன்னா சிரசை சாய்ப்பது என்பது படைத்த இறைவனுக்கு மட்டும்தான். எனவே அந்த இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்பதற்கு அடையாளம் என்னண்டா, அவர்கள் இரவு வேளைகளிலே, நடுநிசி வேளைகளிலே அடியார்கள் எல்லாம் உறங்கும் பொழுது, துயில் கொண்டு இருக்கும் பொழுது, தூக்கத்தில் இருக்கும் பொழுது அடியார்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்வார்கள்? மன்றாடி கெஞ்சி அலறி கொண்டிருப்பார்கள், கதறிக்கொண்டிருப்பார்கள். இவங்க தாங்க இபாதுர் ரஹ்மான். அதிருத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கையாண்டாங்க. ஆனால் நபி அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். நபி அவர்கள் அப்படி அள வேண்டும், தொழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே மன்றாடுகிறார்கள் என்பதற்கு நான் விளக்கத்தை பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க இறைவனிடத்தில் நின்று வணங்குகிறார்கள். கால் வீங்கியிருக்கு. ஆனால் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறார்கள்? இபாதத்திலே, அல்லாஹ்விடத்திலே இபாதத்திலே ஈடுபடுகிறார்கள். அவர் தோழர்கள் கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் ஏன் இவ்வளவு தூரத்துக்கு கால் வீங்கி நிற்பதற்கு கூட முடியாத நிலையிலே ஏன் இறைவனை நீங்கள் நின்று வணங்குகிறீர்கள் என்று கேட்ட நேரத்தில் ஒரு வாசகத்தை சொன்னார்கள். ஹதீஸில் பதிவாயிருக்கிறது. கவனிங்க, நாமெல்லாம் என்னமோ இந்த ரம்ஜான்ல நோன்பு வச்சுட்டோம்னாவே பார்த்தா இவன் நேராக ஏழாவது வாரத்துக்கு இவனே போய் சேர்ந்துட்ட மாதிரி பேசுகிறான். அஃபலா அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா என்று கேட்டார்கள். இன்னைக்கு இருக்க அந்த உணர்வு, இன்னைக்கு அந்த எண்ணம் இருக்குதா? அட, ஒரு வெள்ளிக்கிழமை தான் தொலை போறான், அப்பயே பார்த்தா அவன் பார்த்தா நேர சொர்க்கத்துக்கு போற மாதிரி நடந்து போறான். என்ன அல்லாஹ் ஏத்துக்கிட்டானா என்ன? ஏது யார் கையில் இருக்குது? நீ செய்த ஒழுவு சரியா? நீ தொழுத தொழுகை சரியா? நீ தொழுகையில் ஓதப்பட்டது சரியா? இதெல்லாம் நாளைக்கில முடிவு செய்யப்படக்கூடியது. அதுக்குள்ளேயே இவனா மனசளவில் முடிவு பண்ணிக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அஃபலா அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டாமா? யார் கேட்குறா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. எனவே அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்விடத்திலே நான் ஒன்றி போவது, இறைவனிடத்திலே நெருக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக கிடைக்கப்பட்டிருப்பது இந்த தஹஜ்ஜுத், நடுநிசி தொழுகை. எங்கெங்க அஞ்சு வேளை தொழுக படுற பாடே எவ்வளோ பெரிய பாடு. அதுலேயும் பார்த்தா பஜ்ருடைய தொழுகை கடமையே இல்லாத மாதிரி தெரியுது. பஜ்ருடைய தொழுகையில் பள்ளியில் எவ்வளோ பெரிய முகல்லா, முஸ்லீம் முகல்லாவாக இருந்தாலும் கூட பார்த்தா என்னப்பட்ட சிலர்கள் அவங்களுக்கு தூக்க வரலன்னு பள்ளியாசலுக்கு வந்திருக்கிறாங்க. என்னங்க அர்த்தம்? இந்த அஞ்சு வேளை தொழுகை படாத பாடு படுதுன்னா தஹஜ்ஜுத் தொழுகைங்கிறது என்ன ஆகுது? அது நாஃபிலத்தில் லக்கு தான், எது நமக்கு நஃபீலு தான். ஆனால் அந்த நஃபிலான வணக்கம் இறைவனிடத்திலே நெருங்குவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. நான் கேட்குறேன், பொருள் என்னங்க சீப்பாக தான் இருந்தாலும் கூட அதிகமான லாபம் இருக்குன்னா வாங்கி வைப்போமா இல்லையா? வாங்கி வைப்போமா இல்லையா? ரொம்ப கனமாக இருக்குது ஆனால் அதிகமான லாபம் இருக்குன்னா வாங்கி வைப்போமா இல்லையா? வாங்கி வைப்போமா இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இந்த ரமலானுடைய வேளையிலாவது நாம் வாழ்க்கையில் இந்த தஹஜ்ஜுத்துடைய தொழுகை வந்துவிட்டால் பெண்ணம் பெறும் நன்மைகளை நாம் ஈட்ட முடியும்.
அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னொரு ஹதீஸ்ல மன் காம ஈமானவ யஹதிஸாபா யார் ஈமான் கொண்ட நிலையிலேயும் நற்கூலிகளை மிக ஆதரவு வைத்த நிலையிலேயும் யார் இரவிலே நின்று வணங்கினார்களோ அவர்களுக்கு குஃபிரத்துமா தக்கத்தம மின் தம்பி அவர்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க அருமையான சகோதரர்களே தாய்மார்களே சகோதரிகளே இந்த ரமலானுடைய வேளையிலும் கூட நாம் அல்லாஹ்விடத்திலே நெருங்கி அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய அருளை பெறுவதற்கு நாம் நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் நம்மை விட ஒரு துரதிருஷ்டவாசி வேற யாருங்க இருக்க முடியும் அல்லாஹ் இவ்வளவு தூரம் நமக்கு கொடுக்கப்பட்டும் கூட அல்லாஹ் இவ்வளவு தூரம் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறான் இறங்கி வந்து அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு தருவதற்கு அவன் தயாராக இருக்கக்கூடிய வேளையிலும் கூட நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் நாம் அந்த அருளை அடைந்து கொள்வதற்கு தயாராகவில்லை என்றால் எனவே அருமையான சகோதரர்களை தாய்மார்களை உங்களை கேட்கிறேன் இன்ஷா அல்லாஹ் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இரவுகளிலாவது இந்த ரமலான் முடிவதற்குள்ளாவது நாம் சஹருக்கு எழுகின்ற வேளையிலே தஹஜ்ஜத்தையும் நம் வாழ்க்கையிலே கடைபிடிப்போமா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்லுங்க அல்லாஹ் நீங்க இந்த ரமலான்ல தஹஜ்ஜத்தை ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா மௌத்து வரையும் அல்லாஹ் அதை உங்களுக்கு பாக்கியமாக கொடுப்பான் நீங்கள் கேட்டதை பெற முடியும் கேட்டதை பெற முடியும் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நினைப்பதை பெற முடியும் நீங்கள் நினைத்ததை அடைவதற்குண்டான மிகப்பெரிய ஆயுதம் எதுங்க தஹஜ்ஜத் தொழுகை சில கேட்கலாமா எத்தனை கவலைகள் உள்ளத்தில் உண்டு பெற்ற குமர் கரையேற வேண்டும் அல்லாஹ் தஹஜ்ஜத்திலே அழுங்கள் கட்டிய கணவனுக்கு நல்லொழுக்கம் வர வேண்டும் தஹஜ்ஜத்திலே அழுங்கள் கட்டிய மனைவிக்கு நல்ல நடத்தை வர வேண்டும் தஹஜ்ஜத்திலே அழுங்கள் ஊருக்கு நல்லது கிடைக்க வேண்டும் உலகத்துக்கு நல்லது கிடைக்க வேண்டும் தகஜத்தில் அழுங்கள் அல்லாஹ் அவ்வளோ பெரிய வல்லமையை கொடுத்துருக்கான் ஏன் அதை பயன்படுத்துவதற்கு நாம் தயாராகவில்லை இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க தகஜத்தை கடைபிடிக்கலாமா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நசீபை தருவானாக இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.